புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷ்டத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒரு அற்புதமான கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மகா பெரியவர் அவர்கள் ஒரு கிராமத்திற்கு சென்ற இடத்துல அந்த கிராமத்து விவசாயியிடம் தனக்கு கடலை வேண்டும் என்று கேட்க, அந்த விவசாயியும் எலி வலையிலிருந்து எடுத்து வந்து தந்துவிட, அப்படி தரப்பட்ட அந்த கடலையை பார்த்து இது பறிக்கப்பட்டதா கொறிக்கப்பட்டதா என்று கேட்க, பின்பு எலி வலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை அந்த விவசாயி சொல்லவும், அந்த எலி வலையை நோக்கி பெரியவர் புறப்பட்டு விட்ட இடத்துல நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது வாருங்கள் பார்ப்போம். பெரியவரும் அந்த விவசாயியும் மற்றும் உள்ளவர்களும் அந்த வயக்காடு நோக்கி போகிறார்கள். அந்த காட்சியை ஊரே பார்க்கிறது. தங்கியிருக்கிற பெரியவர் எதற்காக இப்படி வயக்காட்டு பக்கம் போகிறார், அதுவும் அறுவடையான வயலில், பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று ஊரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கேள்வி. நேராக வயக்காட்டுக்கு வந்தவுடனே அந்த விவசாயி தேடி கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட வலையின் முன்னால், இந்த வலையிலிருந்து தான் நான் நிறைய கடலைகளை எடுத்தேன் என்று சொல்லவும், அந்த வலைக்கு முன்னால அந்த முரத்தில் இருக்கக்கூடிய கடலையை அப்படியே வைக்கிறார். வச்சுட்டு தன்னுடைய மடத்து சிப்பந்திகளை பார்த்து மடத்தில் இருந்து பொறி வெள்ளம் இவைகளை கொண்டு வர சொல்லுகிறார். அவர்களும் ஓடி போய் அதை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த கடலையோடு சேர்த்து பொறி வெள்ளம் இவைகளும் வைக்கப்பட பெரியவர் கைகூப்பி பிரார்த்தனை செய்கிறார். மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார் தெரியுமா? தெரியாமல் நான் கேட்டேன் அப்படிங்கிற காரணத்திற்காக நீ சேமித்து வைத்திருந்ததை இவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். நான் அதை திரும்ப கொண்டு வந்து விட்டேன். ஆகினால மன்னித்து நீ திரும்ப இந்த கடலையெல்லாம் ஏற்றுக்கணும். பிராயசித்தமாக மடத்தின் சார்பிலே வெள்ளத்தையும் பொறியையும் நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்து கொள்ள அதிசயம் நிகழ ஆரம்பித்தது. அத்தனை பேர் நிற்கின்ற அந்த சூழலிலே வலைக்குள்ளே இருந்து மெல்ல ஒரு எலி வருகிறது. அதற்கு பிறகு இரண்டாவது எலி, மூன்றாவது எலி, ஒரு எலி கூட்டமே வந்து அத்தனை எலிகளும் அந்த வெள்ளத்தையும் அந்த பொறியையும் அந்த கடலையையும் பெரியவர் முன்னாலே சாப்பிட ஆரம்பித்தன, ஆனந்தமாக சாப்பிட ஆரம்பித்தன. எப்பேற்பட்ட அரிய காட்சி! நாமெல்லாம் வயல் வரப்பில் நடந்து போனால் அந்த நடந்து வருகின்ற அதிர்வுக்கே எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சென்று பதுங்கிவிடும். ஆனால் பெரியவர் நின்று வேண்டவும் பதுங்கி கிடந்தது வெளியே வருகிறது. அதற்கு தெரியும் நம்மை கடவுள் அழைக்கிறார், கருணை செய்ய அழைக்கிறார், இது ஒரு காண கிடைக்காத காட்சி என்று அவைகளுக்கு தெரியும். பெரியவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் அவர் சகல ஜீவராசிகள் மேலும் எத்தனை கருணையோடு இருந்தார் என்பதற்கு ஒரு அற்புத சாட்சியான சம்பவம். இந்த சம்பவம் மட்டுமல்ல, இதை போல் அவர் வந்து ஜீவராசிகள் மேல் மிகுந்த கருணையோடு இருந்ததற்கு நிறைய சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிறது. எப்பொழுதுமே பெரியவர் வந்து அதிகாலையில கண்விழித்து விடுவார். 3 மணிக்கு மேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்லுவார்கள். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் கண்விழித்து விடுவார். கண்விழித்து தன்னுடைய நித்திய கடமைகளை தொடங்கி விடுவார். அதுல குறிப்பாக 1 மணி நேரத்திற்கும் மேலே ஜபம் செய்வது என்று ஒன்று. அடுத்தது பெரியவருக்கு ரொம்ப மிக பிடித்த விஷயம் அதிகாலையில நதியில் நீராடுவது. உலகத்திலேயே ஓடுகின்ற நதிகளை கடவுளாக கருதுவதும் நதியில் நீராடுவதன் மூலம் பாபம் தொலைகிறது என்பதும் நம்முடைய மதத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். இந்த உலகத்தில் நிறைய நதிகள் ஓடினாலும் பாரத தேசத்தில் ஓடுகின்ற நதிகள் இருக்கிறதே, அவைகளுக்கெல்லாம் தெய்வீக சிறப்பு உண்டு. அது காவிரிக்காக இருக்கட்டும், கங்கைக்காக இருக்கட்டும், நர்மதைக்காக இருக்கட்டும், பிரம்மபுத்திராவுக்காக இருக்கட்டும், நதிகளுக்கு நாம் நதிகளை வந்து வெறும் ஆற்றோட்டமாக நீரோட்டமாக மட்டும் பார்ப்பதில்லை. அவைகள் நம்முடைய வினைகளை நீக்குவதற்காக, நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக, நம்முடைய உடம்பை அழுக்கு மட்டும் நீக்குவதல்ல, அவைகள் நமக்கு உணவு கொடுப்பதற்காக மட்டும் அவை வரவில்லை, அவை நம்முடைய பாவத்தையும் நீக்குகின்றன. அவைகள் தேவதைகள், தேவர்கள், அதற்கும் மேலான இறை மூர்த்தங்கள். இப்படித்தான் நாம் வந்து நதிகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு
புனிதமான பூமி நம்முடைய பூமி. அதனால பெரியவரும் ஓடுகின்ற நதி எங்கிருந்தாலும் அந்த நதியில நீராடுவதை ஒரு தன்னுடைய புனித கடமையாக கொண்டிருந்தார். அதுவும் ஓடுகிற ஜலத்தில் நீராடுவது என்பது ரொம்ப விசேஷம். என்ன காரணம்னு சொன்னா, ஒரு நதி ஓடுகிறது என்று சொன்னால் அந்த நதிக்கு மூன்று தன்மைகள் இருந்தால்தான் அது ஓட முடியும். ஒன்று, உயர்ந்த மலைத்தளத்திலே இருந்து ஜலம் வந்தாதான் ஓட்டம் கிடைக்கும். தரையிலே பெய்கின்ற நீர் இருக்கிறதே அது வந்து ஓடாது, தேங்கி ஏரி குளம் என்று ஆகிவிடும். நீர் ஓடணும்னு சொன்னா மலையில் இருந்து பெருக்கெடுத்து வரணும். அடுத்தது, அப்படி ஓடுகின்ற நீர் இருக்கிறதே அது கடலோடு சென்று சங்கமம் ஆகும். ஆக கடல் மிக ஆழமானது, மலை மிக உயரமானது, ஆறு ஓடுகின்ற தளம் இருக்கிறதே அது சமதளமானது. ஆக ஒரு ஆற்றிலே ஒருத்தன் குளிக்கும் பொழுது மிகுந்த உயரத்தையும் தொடர்பு கொள்ளுகிறான், மிகுந்த ஆழத்தையும் தொடர்பு கொள்ளுகிறான், அதே சமயம் சமநிலையிலேயும் இருக்கிறான். இந்த மூன்று நிலையை ஒரு ஆறு தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது. நாம் அந்த ஆற்றிலே மூழ்கும் பொழுது நமக்கும் அந்த மூன்று நிலை வந்து விடுகிறது. நாம் மிகுந்த ஆழத்தோடு சம்பந்தப்படுகிறோம், மிகுந்த உயரத்தோடு சம்பந்தப்படுகிறோம். நாம் அதே சமயத்தில் அந்த ஆற்றின் சமநிலையிலேயும் சம்பந்தப்படுகிறோம். இப்படி ஆற்றுக்கு பின்னாலே நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆறு என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறது, அதுவே மிகுந்த பொருள் உடையது. அதாவது, நீரானது ஆவியாகி பின்பு மேகமாகி அதற்கு பிறகு குளிர்ந்து நீராகி மழையாகி அதற்கு பிறகு நிலத்திலே விழுந்து ஓடத் தொடங்கி அது கடலை அடைகின்ற வரை ஆறு நிலைகள். இந்த ஆறு நிலைகளை கொண்டது என்கின்ற காரணத்தினாலே தான் அதற்கு ஆறு என்கின்ற பெயரே வந்தது. அந்த வகையில் பெரியவர் தான் பயணிக்கின்ற இடங்களில் எங்கெல்லாம் ஆறு இருக்கிறதோ அந்த ஆற்றிலே போய் நீராடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு முறை ஆற்றோரமாக அதிகாலையிலே அமர்ந்து நீராடி கொண்டிருக்கும் பொழுது அட்டைப்பூச்சிகள் அந்த ஆற்றங்கரையிலே நிறைய இருந்து பெரியவர் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கால்களிலே ஏறிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 அட்டைப்பூச்சிகள் பொழுது புலபலவல விடிந்து விட்ட நிலையிலே சீடர்கள் அருகிலே வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, பெரியவர் கால் முழுக்க அட்டைப்பூச்சிகள் ஏறி கொண்டிருப்பது. அட்டைப்பூச்சி எப்படி ரத்தத்தை உறிஞ்சும் அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. அவர்கள் பதைத்து போகிறார்கள். அந்த அட்டைப்பூச்சிகளை எல்லாம் எப்படி விலக்குவது? அதன் மேல மூக்குப்பொடியை போடலாம், மிளகாப்பொடியை போடலாம், தீக்குச்சியை வைத்து கொளுத்தினால் அவைகள் கீழே உதிர்ந்து விழுந்து விடும். இதெல்லாம் அட்டைப்பூச்சி நம்மை பிடிக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல். உடனே எல்லோரும் அதை செய்ய தயாராகிறார்கள். பெரியவர் ஏற்கனவே ரொம்ப மெலிந்த தேகத்தை உடையவர். அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு அவருடைய சாப்பாடே ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி இவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு உடம்புல என்ன ரத்தம் இருக்கும்? இருக்கிற ரத்தத்தையும் இந்த அட்டைப்பூச்சிகள் உறிந்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அவர் எப்படி நடப்பார், அவர் எப்படி செயல்படுவார்? இதெல்லாம் சீடர்களுடைய கவலை. அதனாலே அவர்கள் பதைத்து போய் அந்த அட்டைப்பூச்சியை நீக்குவதற்கு முயற்சி செய்யும் பொழுது பெரியவர் சொல்றார், நீங்க தான் ரத்த தானம் செய்யணுமா, நான் செய்யக்கூடாதா? தாராளமா அவைகள் சாப்பிடட்டும், அதற்கு என்ன உணவோ அதை அது தேடி எடுத்துக் கொள்ளுகிறது. நாம மரத்துக்கிட்ட போய் மரமே மரமே பழம் கொடுன்னு கேட்டுட்டா பறிக்கிறோம்? நாம வந்து ஒரு செடியில காய்கறிகளை பறிக்கும் பொழுது அந்த செடியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டா பறிக்கிறோம்? அதே போல அதுவும் செய்கிறது. அதனால அதை கோபித்துக் கொள்ளக்கூடாது, அது தன் தேவைக்கு சாப்பிட்டவுடன் விட்டுவிடும் என்று சொல்ல, அதே போல அத்தனை அட்டைப்பூச்சிகளும் சற்று நேரத்தில் அப்படியே புலபலவென்று உதிர்ந்து கீழே விழுந்து விடுகிறது. அந்த அட்டைப்பூச்சிக்கு கூட பெரியவர் என்ன நினைக்கிறார், என்ன செய்வார் என்பது தெரிந்திருக்கிறது. பெரியவருடைய வாழ்க்கையில இதை போல நாம் சிந்தித்து வியப்பதற்கு ஏராளமான கருணை மிகுந்த கட்டங்கள் நிறைய இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திக்கலாம்.